am so proud to ivana nanna introduce panna adukku or clap panninga என்னுடைய நந்தவாரால வந்து பீர் பாட்டிலால அடி வாங்கினா ஆக்சுவலா வந்து அதாவது தலையில மோதிர கையால கொட்டினதுக்கு போல நான் வந்து பீர் பாட்டிலால அடிச்சேன் எனிவே ஹி ஹஸ் க்ரோன் அப் சோ பிக் எக்ஸ்ட்ராஆர்டினரி பெர்ஃபார்மன்ஸ் தேங்க்யூ சோ மச் இது ஒரு ஆங்கில படத்துக்கு நிகரான படம் தான் தமிழ் சினிமா வெகு வெகு தூரத்தில் இல்லை அதாவது பெரிய பெரிய விருதுகளை வாங்குறதுக்கு ரொம்ப ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்குது அப்புறம் மனிதர்கள் இப்போ வர வர படங்களில் காணாமல் போயிடுறாங்க ரஞ்சித்தினுடைய படங்கள் தயாரித்த படங்கள் இதுதான் பெஸ்ட்டு படங்கள் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் பார்த்ததுலே தமிழ் சினிமாவில் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஃபிலிம்னு சொல்லுவேன் ஒரு டேரக்டர் இந்த அளவு செல்ஃப் இன்டெலிஜென்ட்டாக நான் நினைத்ததை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன் முதல் படமாக இதை தான் நான் வந்து சொல்லுவேன் ஆக்சுவலாக நாங்களாம் ஒரு 10% கொஞ்சம் வச்சு பண்ணுவோம் ஆனால் இந்த இயக்குனர் வந்து 100% தான் என்ன நினச்சாரோ அதை அப்படியே பண்ணியிருக்காரு அதுக்காக ஒரு பெரிய ஐ திங்க் வி ஷுட் கிவ் அ பிக் அப்ளாஸ் ஃபார் ஹிம் ஆக்சுவலி ஒரு இட்ஸ் அ ரியலி அ சைக்கடெலிக் ட்ரிப்பு தான் ஆக்சுவலி ஒரே ஒரு பயங்கர ட்ரிப்பாக இருந்துச்சு எனக்கு அப்புறம் விஷுவலாக இந்த படத்தில் இதை பார்க்கும்போது தெரியணுமோ ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டது மாதிரி தெரியும் மோஸ்ட் டிஃபிகல்ட் மூவி எவ்ரி ஃப்ரேம் வாஸ் ப்ரீ பிளான்ட் எவ்ரி ஃபிலிம் வாஸ் விஷுவலைஸ்ட் இதை வந்து எப்படி சொல்லணும்னா ரஞ்சித் இதை எடுத்தது ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா இது ஒரு ஆங்கில படத்துக்கு நிகரான படமாக தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக இது ஒரு ஆங்கில படத்துக்கு நிகரான படம் தான் தமிழ் சினிமா வெகு வெகு தூரத்தில் இல்லை அதாவது பெரிய பெரிய விருதுகளை வாங்குறதுக்கு ரொம்ப ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்குது அதுக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து முன்னால் வந்து நினைக்கிறேன் அப்புறம் மனிதர்கள் இப்போ வர வர படங்களில் காணாமல் போயிடுறாங்க கடைசி விவசாயிலையும் இதுலேயும் அந்த காணாமல் போகிற இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருந்துச்சு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருந்துச்சு இந்த படத்தில் அது பர்டிகுலர் செகண்ட் ஹாஃப் வந்து ஐ வாஸ் ரியலி மூவ்ட் ஆக்சுவலி ஒரு அதான் சொல்லணே ஒரு ஒரு டேரக்டருடைய ரெண்டு டேரக்டருடைய கன்விக்ஷன் ஆக்சுவலி ஒரு கிட்டத்தட்ட சரவணன் ஃப்ராய்டு மாதிரியே ரெண்டு பேருமே எங்கியிருக்காங்க ஆக்சுவலாக தே ட்ராவல் வெரி டீப்லி இன் டு தர் அன்கான்ஷியஸ் ஸோ இந்த படத்தை ரொம்ப பொறுமையாகவும் அழகாகவும் பார்க்கணும் இதை பத்திரிக்கையாளர் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் இதை பார்த்துட்டு சும்மா நிறைய பேர் கமெண்ட் கொடுப்பாங்க இது வந்து ரஞ்சித்தே சொன்னால் ஒரு நான் வந்து ஒரு விஷுவலாக ஒரு ரிஸ்க் எடுத்துருக்கேனேன்னு சொல்லலாம் ரஞ்சித்தினுடைய படங்கள் தயாரித்த படங்கள் இதுதான் பெஸ்ட் படம் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக யூஸ்வலாக சொல்லுவாங்க வந்து ஒரு படத்தை வந்து விட்டேத்தியாக சொல்லிட்டுப்பாங்க இதுக்கு இதை தயாரிக்கிறதுக்கு பயங்கர தைரியம் வேணும்னு சொன்னேன் இதை தயாரிக்கிறதுக்கு பெரிய உண்மை வேணும் ஆக்சுவலாக இந்த பசங்க ரெண்டு பேர் இந்த கதையை சொன்னதுக்கு வந்து ரஞ்சித் நான் பண்ணுறேன் இவ்வளோ கோடி நான் செலவழுறேன்னு சொல்கிறது பெரும உண்மையாக இருக்கும் ஆக்சுவலாக அதுக்காக நான் பெரிய கரகோஷம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் ரஞ்சித்துக்கு இந்த படத்தை பார்க்கணும் அதாவது யூஸ்வலாக வந்து ஒரு 3-act ஸ்ட்ரக்சரில் ஒரு படம் பார்த்தோம் அது ஃபஸ்ட்டு சீனில் வந்து ஒரு ஹீரோ வந்தான் ஏதோ பண்ணான் அவனுக்கு ஒரு வாண்ட்டு நானே சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி 3-act ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் 3-act ஸ்ட்ரக்சர்லாம் தாண்டிட்டு இந்த படம் வந்து டேரக்டர் என்ன நினைச்சாரோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு எல்லாருக்குள்ளேயும் இது இருக்குது இதை கொஞ்சம் வந்து இதை புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் மெதுவாக இந்த படத்தை பார்க்கணும் இந்த படம் வில் டீச் எப்படி வந்து நம்ம அமைதியாக ஒரு ஒரு திரைப்படத்தை பார்க்குறது அப்படின்றது கமர்ஷியல் படம் அல்ல இது இது வந்து ரொம்ப ஒரு ஃபிலாசபிக்கான ரொம்ப ஒரு சைக்கலாஜிக்கலாக ஓரியன்டான ஒரு படமாக நான் அதை பார்க்குறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம் நிஜமாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ டு திஸ் ஷோ தேங்க்யூ ஸோ மச் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் தேங்க்யூ இது ரொம்ப இன்னொரு சந்தோஷமான நிகழ்ச்சி வந்து இலக்கியம் இப்பொழுது சினிமாக்குள்ளே வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆக்சுவலாக ரொம்ப தள்ளி இருந்துச்சு அதாவது மக்கள் ரசனைக்கேற்ற மாதிரி தான் படங்கள் பண்ணணும்னு இருந்துச்சு இப்போ என்ன வந்து இந்த மாதிரி படங்களும் நீங்கள் பார்க்கணும்னு மக்களுடைய ரசனையை உயர்த்துற படமாக இருக்குது ஆக்சுவலாக வந்து அது தட்ஸ் ஒன் ஆஃப் த திங் அப்புறம் இந்த படத்துடைய கேமராமேன் யாரும் தெரியல ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரி இல்லையா அவருக்காக எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுவோம் எக்ஸ்ட்ராஆர்டினரி இந்த படத்தை இளைஞர்கள் பார்க்கணும் இந்த படத்தை இளைஞர் பார்த்து சும்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகக்கூடாது இந்த படத்தை ரொம்ப டீப்பராக பார்க்கணும் இது எல்லாருக்குள்ளும் இருக்கிற கதை நம்மளுடைய டீப் டவுன் நம்மளுடைய சைல்டுஹுட்டை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சொல்கிற ஒரு கதை அது உள்ளே இருக்க பல ட்ரிப்பு ஆக்சுவலாக வந்து அதை வந்து ஒரு இந்தியன் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் அதான் புரிஞ்சுக்கணும் இதை வந்து டேரெக்டாக ஒரு ஹாலிவுட் ஸ்டைலையோ ஒரு யூரோப்பியன் ஸ்டைலையோ எடுக்கல இது ஒரு இந்தியன் வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் ஐ எம் ரியலி ரியலி ப்ரௌட் ஆஃப் தீஸ் கைஸ் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம்ங்க இப்போ தான் குதிரைவால் படத்தை பார்த்துட்டு வரேன் நான் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு இவ்வளோ ஒரு வாக்கியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததில்லை ஸ்டார்டிங் ஃப்ரம் பெர்ஃபார்மன்ஸும் சரி சினிமாட்டோகிராஃபி சரி அவன் ப்ரெசென்ட் பண்ணி இந்த மொத்த விதமே சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா
ஒரு வைட்ல மட்டும்தான் மொத்த படத்தையே ஷூட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சிங்கிள் சிங்கிள் ஷாட்ஸ், எல்லாமே ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இருக்கும் நினைக்கிறேன் ஒவ்வொரு ஷாட்டும். அது எதுவுமே வந்து ரொம்ப போல்டான டிசிஷன் இருக்குது இந்த மாதிரி பார்க்குறது. ஏன்னா எதுக்குமே வந்து ஒரு கட்டோ க்ளோஸோ எதுவுமே போகல, த்ரூ அவுட்டாக நம்மளை அது கூட ஒரு ஒரு ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப புதுசான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் இதை இது பார்க்கறதே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான். கங்க்ராட்ஸ் டு தி என்டையர் டீம். ரஞ்சித்னா திருப்பி திருப்பி இதே மாதிரி புது புது முயற்சிகளாக பண்ணிட்டுருக்காருன்னு சொல்கிறேன். ஸோ அது ரொம்ப வரவேற்கத்தக்கு, அதை அவர் கண்டிப்பாக பண்ணுவார்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. தமிழில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நான் லீனியர் ஃபில்ம் அது, அது வந்து இது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் நினைக்கிறேன் நான். ஸோ இந்த நான் லீனியர் கண்டென்ட் வந்து நிறைய குறியீடாக மெட்டஃபாரிக்கலாக வந்து டைரக்டர் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காரு. ஸோ எம்ஜிஆரை ஒரு குறியீடாகவும், ஃப்ராய்டை ஒரு குறியீடாகவும், இது மாதிரி நிறைய விஷயத்துக்களை குறியீடாகவும் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் அது வந்து இது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்மு, தமிழில் ஒரு டிபார்ச்சரான ஒரு ஃபில்மு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு குறியீடாக ஃப்ராய்டு, எம்ஜிஆர் இப்படி பல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு டைரக்டர். அதனால் ஹீரோவுக்கு வந்து ஒரு குதிரா வால் ஒன்று இருக்கிறது வந்து நல்ல குறியீடு. அது இந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தமிழில் வந்து ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் வந்திருக்கு. என்னோடய வாழ்த்துக்கள். ஃபேன்டாஸ்டிக் ஃபில்மு, இட்ஸ் எ குட் ஃபில்ம். இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும். இட்ஸ் எ நான் லீனியர் ஃபில்மு, இட்ஸ் எ கிரேட் ஃபில்ம். உண்மையிலே நல்ல படம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா அதுக்கு மொழி தேவையில்லை. முதல்ல நம்ம உலக மொழி படங்கள் நிறைய பார்த்துருக்கோம், அதுக்கு ரொம்ப பொறுமை தேவைப்படும். நம்ம ஒரு ஒரு தேடல் கூட இருக்கும் அந்த படத்தில். இந்த படம் அப்படி தான் இருந்துச்சு, நிறைய கதை சொல்லிச்சு. எனக்கு ஒரு விஷயம் தோணும், பார்க்குற மக்கள் எல்லாருக்கும் ஒரு கோணம் இருக்கும்ல, அந்த கோணத்தை கனெக்ட் படுத்துற ரொம்ப ரொம்ப கஷ்டம். கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு பெரிய ட்ரீம் அது. நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு கனவு ஒன்று வரும், அந்த கனவு எப்படி நினைவாக இருக்கும் அப்படி யோசிக்கும் போது அது புலப்படப்படாது. காலையில் எழுந்தவுடனே கனவு மறைஞ்சிடும். ஆனால் யோசித்து பார்ப்போம், நாளைக்கு திருப்பி ஒரு கனவு வரும், அந்த கனவு திருப்பி மறைஞ்சிடும். அந்த கனவுக்கு ஒரு விஷுவல் கொடுத்தா அப்படி இருக்கும் அப்படின்றது இந்த படம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாரும் ரொம்ப நேர்த்தியாக இருந்தது, யாருமே புகுதல் இல்லாமல் இருந்தாங்க. நம்ம சீக்கிரம் கனெக்டாக முடிஞ்சது. நான் ஒரு ஏலியனாக இருந்தால் அப்படி இருப்பேன் அப்படி யோசித்து பார்த்தேன்னா இந்த கதைக்குள்ள படம் தெரியும். அந்த கதையோட தலைமை அப்படி தான் இருந்துச்சு. எங்கேயுமே புகுதல் இல்லை, ரொம்ப அழகாக இருந்துச்சு. குதிரை வாழ் அப்படின்பது எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில் கடந்து போயிருப்போம் விஷயத்தை. அந்த கடந்து போன விஷயத்தையே ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் தான் இந்த படமே. எனக்கு பெரிய முயற்சி வேணும். இந்த படம் வந்து எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். இப்படி ஒரு படங்கள் வரும்போது நம்மளோட தரம் மாறுது எல்லாருக்குமே. இந்த மாதிரி படமும் நம்மளால் பண்ண முடியும் பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு படம் தான் இந்த படம். மறக்காமல் எல்லாருமே தியேட்டரில் வந்து படம் பாருங்க. நமக்கு ஒரு புதிய அனுபவம் கிடச்சிது. இதில் மியூசிக் சூப்பராக இருந்தது, எடிட்டிங் சூப்பராக இருந்தது, இந்த விஷுவல் ட்ரீட்மெண்ட் அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே எல்லா வருஷமும் ஓவியமாக தெரிஞ்சது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் பணியாற்றாங்களோ அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன், மகிழ்ச்சிங்க. இந்த படம் ஏன் எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏன் உருவாச்சுன்னா, ஏன் வந்து ஒரே மாதிரியான சினிமா எடுக்கணும் அப்படின்றது தான். ஒரே மாதிரியான ஏன் கதை சொல்லணும் அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அந்த ஒரே மாதிரி கதை சொல்கிற அந்த ஸ்டீரியோடைபிக்னா ஒரு ஸ்டைலியே பிரேக் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. லைக் அதனால தான் வந்து மனோஜ் ராஜேஷ் என்கிட்ட வந்து மீட் பண்ணி பேசுகிறப்போ, இந்த கதையை நான் கேட்குறப்போ, இந்த கதைக்குள்ளே இந்த கதையை எடுக்கிறதுக்கு நானும் சப்போர்ட்டாக ஒரு ஆளாக இருக்கணும்னு நான் வந்து முடிவு பண்ணேன். அப்படி தான் இந்த படத்துக்குள்ளே நான் வந்தேன். லைக் இந்த படத்தை வந்து இது கரெக்டாக ஒரு படமாக எடுக்கணும், இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இது மட்டும்தான் எனக்கு இருந்தது. ஏன்னா இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மக்கள்கிட்ட வந்து உருவாக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இது மேலை நாடுகளில் நிறைய பேர் இதை இந்த ஃபார்மை ட்ரை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக லூயி புனிவில்லேருந்து பசோல் நிறைய பேர் வந்து இதை ஒரு ட்ரீமை ட்ரை பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஆனால் வந்து தமிழில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபார்ம் வந்து உருவாச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட சினிமா வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியமுக்கு வந்து ஒரு 70-80 கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டுகள் கழிஞ்சும் வந்து தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான ஒரு மூடே நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியாமல் இருந்தது. சரி, அதையே வந்து நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? லைக் வந்து இப்போ இவர் டாக்கோஸ்கியோட படங்களை நம்ம பார்க்குறப்போ நமக்கு சில எண்ணங்கள் தோணும். ஏன் நம்ம அந்த மாதிரி வந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இப்போ நான் எடுக்க முடியல, சரி எடுக்கிறவங்களுக்கு நம்ம ஏன் ஆதரவாக இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் ஆரம்பித்தது தான் இது. லைக் இந்த படம் முழுக்க முழுக்க எந்த விதமான வியாபார நோக்கத்தோடு டெஃபினட்டாக எடுக்கலை. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணோம் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால்
இப்போ நாங்கள் பண்ண செலவு பண்ண காசு எங்களுக்கு திருப்பி கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் இது வந்து இந்த படத்தோட முதலீடு மட்டுமே கிடையாது, இது வந்து வெறும் குதிரைவால் படத்துக்கான முதலீடு மட்டுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த படத்தில் நாங்கள் செலவு பண்ணது டெஃபினட்டாக ஆடியன்ஸோடைய அந்த என்ன சொல்கிறது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு முதலீடாக நான் வந்து பார்க்குறேன். இந்த படத்தை நான் ரீட்டைன் பண்ணுறதை நான் பார்க்குறேன். நான் டெஃபினட்டாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆடியன்ஸை கடத்த முடியும்னு நம்புகிறேன். இப்போ இதில் என்னென்னா புரியுது புரியல, லைக் வந்து இது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்ற ஒரு டிஸ்கோஸ்க்குள்ளேயே நான் இந்த படத்தை பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் லைக் வந்து இது ஒரு அனுபவம் தான். இது இப்போ எப்படி ஒரு காற்று வந்து நம்ம மேலே படுறப்போ வந்து ஒவ்வொருத்தருடைய மனநிலைக்கு ஏற்றபடி காற்று வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உணர்வை கொடுத்துட்டு போதில்ல, அந்த மாதிரி ஏன் சினிமா இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஏன் ஒரு லாங்குவேஜை நம்ம வந்து உருவாக்கக்கூடாது, அந்த மாதிரி லாங்குவேஜை உருவாக்குற சினிமாக்களை நம்ம ஏன் வந்து தயாரிக்கக்கூடாது, இப்படி பல எண்ணங்கள் மூலமாக தான் இந்த படம் வந்து உருவாச்சு. இதுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்த யாழி ப்ரொடக்ஷனுடைய விக்னேஷ்க்கு தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்வேன். விக்னேஷ் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. ஏன்னா வந்து இது பல கட்டங்களில் வந்து அது நின்றுக்க வேண்டிய வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஏன்னா அதாவது நினைத்த பட்ஜெட்குள்ளே எடுக்க முடியாமல் போன விஷயமா இருக்கலாம். லைக் வந்து இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஏன் ஓடிடியில் மட்டும் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கலாம்னு தோண ஒரு விஷயமா இருக்கலாம். லைக் ஆனால் வந்து இது சினிமா தியேட்டரில் கொண்டு போய் சேர்த்தே ஆகணும் அப்படின்னு வந்து கடைசி வரைக்கும் பிடிவாதமாக இருந்த மனோஜ் உள்ளிட்ட குழுவினர்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது வந்து விக்னேஷ் தான். அவங்களுடைய ஆர்வத்தை நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் வந்து இந்த படம் எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து இன்னும் பல படங்களுக்கு வந்து ஒரு ஓப்பனாக அமையும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இதோட ரைட்டிங்காக இருக்கட்டும், இதோட சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இதை வந்து அவங்க சீனை வந்து கிராக் பண்ண விதமாக இருக்கட்டும், இது வந்து என்னென்னா ஒரு ரெகுலராக நம்ம பண்ணுற சினிமாவிலேருந்து டெஃபினட்டாக மாறுபட்டு இருக்குது. இது மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படி அந்த அக்செப்டன்ஸ் மூலமாக இன்னும் நிறைய சினிமாக்கள் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தமிழ் நல்லுலகம் எங்களுக்கு அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. தேங்க்யூ.